துறவுக்கு விளக்கம் சொல்லும் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இது ஒரு இல்லற துறவு. முற்று பெற்றவன் எதையும் விரும்ப மாட்டான், தூக்கி அஞ்சிருவாத்தனை. அந்த துறைக்கு வந்தவன் தூள் தூ தூ தூள் தூளாக்கிடுவான். இதெல்லாம் குப்பை. மனைவியா, மக்களா, பிள்ளைகளா, வாசபந்தமா, உலகமா, சேகரிக்கப்பட்ட பொருளாக, கட்டப்பட்ட கட்டடமா, அத்தனை குப்பை தூக்கிறான்டுவான். அதே சமயத்து அதிலே இருப்பான். அதுதான் அவர் வல்லமை. பிரம்மாண்டமாக பெரிய பெரிய மாளிகைகள் இருப்பார்கள், நிறைய செல்வத்தை உண்டு பெறுவார்கள், அரசாட்சி செய்வார்கள், செல்வத்தையே பெறலுவான், மனைவிட்ட பேசுவான், மக்கள்கிட்ட பேசுவான். ஆனால் இத்தனையும் பொய், இது அத்தனை அழிந்து விடும் என்று எண்ணுகின்ற எண்ணம் தான் துறவு. அப்படிப்பட்ட மன வலிமை உள்ள மக்கள் தான் எதையும் சாதிக்க முடியும். இதை விட்டுவிட்டு போனால் கெட்டு விடுவான். எந்த யார் அவனுக்கு இது மலையிலேயோ காட்டிலேயோ உப்புலாக உணவு தருவான். பாசிப்பயிறு, பச்சரிசி, பசுநெய், பழங்கள் இது தேவைப்படும் அவனுக்கு. காலையில் சாப்பிடணும், ஏதோ ஒரு நேரமாக சாப்பிடணும். காலையில் பால் சாப்பிடலாம், மத்தியானத்தில் வந்து பச்சரிசி பசுநெய் பால் போட்டு பால் சாப்பிடணும், சாயந்தரத்துக்கு பால் பழம் செய்யணும். இவனுக்கு எங்கே யார் தரப்போகிறான்? அதனால் இதில் இருந்து கொண்டே உலகம் பொய் என்று அறிந்து, மனைவி மக்கள் பொய் என்று அறிந்து, சேகரித்த பொருள் பொய் என்று அறிந்து, கட்டடங்கள் பொய் என்று அறிந்து, தானும் பொய் தான், இதை உறுதிப்படுத்தி கொள்ள வேணுங்கிற நினைவு இருந்தால் அவன் தான் உண்மையான துறவி. அதில் இருந்து கொண்டே தக்காப்ப உலகத்தை தான், உலகம் தான் நமக்கு படி, நம்ம ஏணி. யாரையும் பகைத்து கொள்ளக்கூடாது. யாரே பேசுகிறான், பேசிட்டு போகிறான், அவன்ட்டு இது வாதம் பண்ணக்கூடாது. வாதம் பண்ணுறதுக்கே சில பேர் வருவான், எனக்கு தெரியாதுயா, நீங்கள் ரொம்ப படித்தவங்க, எனக்கு தெரியாது என்று சொல்லி தப்பித்து கொள்ள வேண்டும். இதுக்கு என்ன அர்த்தம், அதுக்கு என்ன அர்த்தம், அவர் என்ன சொன்னார், யோசனை எனக்கு தெரியாது தெரியாதுன்னு சொல்கிறவன் தப்பிச்சுக்குவான். விறகு தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்கவன் போகிறாவும் பிரச்சனை வரும். அவன் வந்து கல்வி அளவு கடந்து கற்றுருப்பான், ஆனால் கற்க வேண்டியது எதுன்னு கேட்டான். இனி பிறவாதி இருக்க கற்றுக்கொண்டவன் தான் கற்றவனாக அர்த்தம். அளவு கடந்து நூல் படிச்சிருப்பான். இவன் தேவையில்லை, உன் திருவடியை பட்டு கொண்டேன். தயாபரமே, உண்மை நம்பின பேருக்குள் தாட்சி உண்டோ? மயாமரமே, என் பிறவி கடலின் மருந்து சொல்லும். தியாபரமே, உன் இருத்தாள் வணங்க திருவருளும். ஜெயாபரமே, உந்தன் சேவடி நம்பி சேவிப்பினேன். இது கற்றுக்கிட்டா போதும். இது சுப்பிரமணியர் போட்டு சொல்கிறது. அது அந்த தான் கற்றுக்கொள்ள வேண்டியது. திருவடியை பற்றி கொடுவது தான், மற்ற கல்வியெல்லாம் குப்பை. இப்போ நான் கூட பேசுவான், இது திருக்குறள் மனப்பாடம் பண்ணியிருக்கணும். எல்லாம் இது திருக்குறள் மனப்பாடம் பண்ணணும், தேவைதான். ஆனால் தர்க்கத்துக்காக ஒரு கவி சொன்னால் அடுத்த கவி சொல்வதற்காக இங்கே படிக்க வேண்டியதில்லை. அது தேவையில்லாத செயல். அவன் பேசுகிறானா தெரியாதியா தெரியாதுன்னு சொல்லி தப்பித்துக்கொள்ள வேண்டும். குதர்க்க பேசுகிறவன்ட்டு பேசவே கூடாது. உலக மக்கள் கருத்து சொன்னால், ஒரு கொள்கையை பின்பற்றினால், முன்னோட நான் பேசியிருக்கிறேன், அது தப்பு இது தப்புன்னு இப்போ தான் புத்தி வருது, அது தேவையில்லை. அவன் வினைக்கு செஞ்சிட்ருக்கான், அவனுடைய அறிவுக்கு பட்டது செஞ்சிட்ருக்கான், உனக்கு அவசியம் இல்லை இது என்று இப்போ உணர்றான். இப்போ இதெல்லாம் செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாதுன்னு எவன் செய்கிறான், எவன் போகிறான், எவன் வந்தான், எவன் இருந்தான், என்ன செய்கிறான், எதாவது அவசியமா நமக்கு என்ற உணர்வு, அந்த பக்தி வந்தால்தான் புத்தி வரும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.